வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பலன்களை பற்றி. மகர ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மசனி நடக்கின்றது. இருந்தாலும் கடந்த ஒரு ஆண்டுகளாக 12-3 கோடிவர் குருபகவான் உங்களுடைய ராசியில் நீசமடைந்து நீசபங்கம் அடைந்தாலும் பலவிதமான இன்னல்களையும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் பிள்ளைகள் வகையிலும் மனைவி வகையிலும் பலவிதமான சங்கடங்களை கொடுத்தார், வைத்திய செலவுகளை கொடுத்தார் என்பது கடந்த கால வரலாறு. பல வகையில் கஷ்டங்கள் மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். இனி அந்த சூழ்நிலை முற்றிலுமாக நீங்கிவிட்டது. காரணம், ஜென்மத்தில் இருந்த குருபகவான் 2 இடத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் 1 பலன் முழு அளவிலே இனி உங்களுக்கு வேலை செய்யும். மற்றவர்களுக்கு ஜென்மசனியும் உங்களுக்கு ஜென்மசனியும் வெவ்வேறு. உங்களுடைய ராசிநாதன் என்பதனால் ஜென்மசனியால் மிகப்பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு வராது. வாழ்வில் நீங்கள் விழுந்து விட மாட்டீர்கள். கசப்பான அனுபவங்களும் கிடைக்கலாம். அதன் மூலமாக பலவிதமான எதிர்காலத்திற்குண்டான நன்மைகளும் அனுபவ புதையல்களையும் நீங்கள் கட்டாயம் அள்ளி கொள்வீர்கள் என்பதுதான் அனுபவ ரீதியான உண்மையாகும். 1 அதிபதி ஒன்றிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு இனி எந்த குறையும் வராது என்பது கட்டாயம் நாம் எதிர்பார்க்கலாம். எல்லா விதமான நன்மைகளும் வெற்றியும் புகழும் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் கடினமான முயற்சியும் கடினமான உழைப்பும் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களும் உழைப்புக்கு அஞ்சாதவர். உழைக்கின்ற உழைப்புக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே 1 பலன் இந்த டிசம்பர் மாதத்திற்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். உன்னுடைய ராசிக்கு 2 குடைவர், அவரும் சனி பகவானே ஆகின்றார். 2 குருபகவான் இருக்கின்றார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகத்தான யோகத்தை தரும். பொதுவாக 2, 5, 7, 9, 11 குருபகவான் இருந்தால் எல்லா விதமான நன்மைகளை தருவார் என்பது அடிப்படை விதி. நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு விரையாதிபதி ஆயிற்று, அவர் எப்படி 2 இருந்தால் குடும்ப செலவுக்காக எல்லா குடும்பத்தின் மூலமாக எல்லா விதமான விரைய செலவுகள் அவர் செய்து விடுவார் என்று நீங்கள் எண்ணலாம். அது உண்மைதான். செலவுகள் கட்டாயம் எல்லா மனிதனுக்கும் உண்டு. அது எது மாதிரியான செலவுகள் என்பதுதான் அங்கே நாம் கவனிக்க வேண்டும். வைத்திய செலவு, வட்டி செலவு, தேவையற்ற வீண் விரைய செலவு, அலைச்சல் திரைச்சல் செலவு என்பது வேறு. குடும்ப தேவைகளுக்காக பிள்ளைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் பொன்பொருள் வாங்குவது, வீடு வண்டி வாசல் வாங்குவது, இன்ப சுற்றுலா செல்வது, தான தர்மங்கள் பண்ணுவது, அதுவும் செலவு தான். அப்படிப்பட்ட உயர்ந்த செலவுகளே இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். 2 குரு இருப்பதினாலும் 2 அதிபதியும் ஆட்சி பெற்றிருப்பதினாலும் உங்களுக்கு வரவுக்கு இனி பஞ்சம் இருக்காது. அதே வேளையில் நீங்கள் நினைத்தது போல் 12 அதிபதி 2 இருக்கின்ற காரணத்தினால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வருவதும் போவதும் தெரியாது. அந்த அளவிலே உங்களுக்கு உடனடியாக பணம் செலவாகிவிடும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடனும் நீங்கள் தேவையான வாங்கக்கூடாது, கடனும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அதற்கேற்றாற்போல் வருமானம் வரும். ஆனால் வந்த வேகத்திலே செலவாயிடும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய நண்பர்களும் உங்களை தேடி வருவார்கள். புதிய அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய புத்திசாலி தினத்தாலும் கடின உழைப்பாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் இருக்கும். பலவிதமான அனுபவங்களையும் நீங்கள் கட்டாயம் இந்த மாதத்திலே ஒரு சில அனுபவங்களையும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பெறுவீர்கள் என்பதே 2 இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும். கட்டாயம் சுபவீரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 3 குடையோரும் குரு பகவானே ஆகின்றார். அவர் தனக்கு 12 இருந்தாலும் வீடு கொடுத்த சனி பகவான் 3 பார்க்கின்றார். சகோதரக்காரன் செவ்வாய்க்கு ஆரம்பத்திலே சனி பகவானுடைய பார்வை வாங்குகின்றார். பிறகு அந்த பார்வை நீங்கி அவர் 11 ஆட்சி பெறுகின்றார். ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் 4 பார்வையாக 3 அதிபதியை பார்ப்பதினால் 3 மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இளைய சகோதரர்கள் மூலமாக இருந்த பிணக்குகளெல்லாம் முழுமையாக நீங்கி அவரிடத்தில் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கட்டாயம் உண்டு. அவர்களால் எல்லா விதமான லாபங்களும் உண்டு. நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அவர்களும் அதை நன்றி விசுவாசத்தோடு நினைத்து பார்ப்பார்கள். கடந்த காலத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டும்போது நீங்கள் எப்படியெல்லாம் உதவி செய்தீர்கள் என்று மனம் திருந்தி உங்களிடத்தில் அவர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீங்களும் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வீர்கள். நண்பர்கள் மூலமாக எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு நடைபெறும். எடுத்த காரியங்கள் கடின முயற்சிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு உண்டு. பயணங்களும் உண்டு. அதனால் ஆதாயங்களும் உண்டு என்பதே 3 மூலமாக இரங்கல் தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 4 செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே அவர் 10 7 பார்வையாக 10 பார்க்கின்றார். பிறகு 6 தேதிக்கு பிறகு அவர் 11 ஆட்சி பெற்று விடுவார். 4 11 ஆட்சி பெற்றிருப்பது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் உடல்நலில் சற்று கவனம் தேவை. இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயாருக்கும் வயதானவர்கள் தான் உங்களுக்கும் வேலைக்கு நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களை தவிர்க்க வேண்டும். இரவில் பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். 4 அதிபதி உடன் ராகுக்கிறது சம்பந்தத்தினாலும் புதனும் மறைந்திருப்பதினால் படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் ஏற்படும். பெற்றவர்களும் பிள்ளைகளே அதிக கவனத்துடன் நீங்களும் பிள்ளைகளும் நீங்கள் கட்டாயம் கண்காணிக்க வேண்டும் என்பதே 4 மூலமாக கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயமாகும். அதே வேளையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. காரணம், 4
பன்னெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதும் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடுக்கு குடிபோவதற்கும் பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்குவதற்கும் யோகங்கள் இருக்கிறது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். ஐந்திலே ராகுகேது சம்பந்தத்தோடும் ஆரம்பத்திலே சூரியனும் பிறகு செவ்வாயும் பார்க்கின்றார்கள். ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பிறகு ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே ராசிநாதனுடன் வந்துவிடுவார். ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலேயும் ராசிநாதன் உடன் இருப்பதினாலும் ஐந்தாம் வீட்டிற்கு பத்திலே குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் எல்லாம் முழுமையாக இனி வரக்கூடிய காலங்களை நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. பிள்ளைகளுடைய வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் இருக்கும். வேலை சரியான வேலை கிடைக்காதவர்களுக்கு உள்ளூரிலும் சரி வெளிநாட்டிலும் சரி கடின முயற்சி செய்தால் நிச்சயமாக வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சரியான முறையில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை உள்ளூரிலும் சரி வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் கட்டாயம் கிடைக்கும். வெளியூர்களில் இருந்து வேலை இருந்த கொரோனா காலத்தில் வேலையில் விட்டு நீங்கிவிட்டவர்கள் மீண்டும் உங்களுக்கு அழைப்பு வரும். நீங்கள் கட்டாயம் போய் சேர்ந்து கொள்ளலாம். சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் மிக அற்புதமான முறையில் திருமண முயற்சியும் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் மெல்ல மெல்ல நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள் மனம் ஏதோ ஒரு வகையில் ஆனந்தப்படும் என்பதே ஐந்தாம் வீட்டின் மூலமாக கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஆறு குடைவர் புதன் பகவான் ஆகின்றார். ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலும் இருந்து அவரே ஆறாம் வீட்டை பார்க்கின்றார். குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதினால் போட்டி போராமைகளும் எதிர்ப்புகளும் கந்திருஷ்டிகளும் ஏதோ ஒரு வகையில் உங்களை விரட்டும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் எதிரி உங்களை பின்னால் விமர்சனம் செய்வதற்கு நீங்கள் காது கொடுத்து வாங்காமல் உங்களுடைய வேலையை ஒண்டி பார்த்திருந்தால் எதிரிகள் காலப்போக்கிலே காணாமல் போய்விடுவார்கள் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையர் சந்திரன் அவர் நாள் கிரகம். ஏழாம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் களத்திரகாரன் சுக்கரனம் பார்ப்பதினாலும் ஏழாம் வீட்டுக்கு தர்ம கர்மாதியோகம் செவ்வாய் குரு சம்பந்தப்படுவதனால் ஏழாம் வீட்டின் மூலமாக நன்மையே நடைபெறும். திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் கடுமையான முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமண பாக்கியம் கட்டாயம் கூடிவிடும். அவர்களுக்குள் இருந்த அந்யோன்யமும் அன்பும் அரவணைப்பும் பெருகும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுபவீரியங்களாகலாம். ஏழாம் வீட்டிற்கு கடகத்திற்கு நாளுக்குடைய சுக்கர பகவான் ஏழாம் வீட்டிற்கு நாளிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் அமையும். அது கணவன் அதிர்ஷ்டத்தினாலும் அல்லது மனைவியினுடைய அதிர்ஷ்டத்தினாலும் வாங்கலாம். அதனால் கடனும் வாங்கலாம். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு விருந்து விசேஷங்களுக்கும் இன்ப சுற்றுலாவுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதே ஏழாம் வீட்டின் மூலமாக கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சூரிய பகவான். அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகும் அவர் பன்னெண்டிலே மறைந்து விடுகின்றார். எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் எட்டாம் வீட்டின் மூலமாக இருக்கின்ற போட்டி போராமை வம்புகளுக்கு சண்டை சச்சரிவு கேடுகெடுகளாக முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும். எட்டுக்குடையவர் பன்னெண்டில் மறைந்தால் எட்டாம் வீட்டு கெட்ட பலன்கள் அத்தனையும் மறைந்துவிட்டது என்று அர்த்தமாகும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் புதன் பகவான். அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலும் இருந்து ஆறாம் வீட்டை பார்க்கின்றார். அதனால் தந்தை வழிகள் மூலமாக நீங்கள் அமைதியாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும். இல்லையென்றால் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாகவும் சங்கடங்களும் வீண் விரோதங்களும் வீண் விரைய செலவுகளும் வரும். வீண் விரைய செலவுகள் வந்தாலும் பரவாயில்லை. தேவையற்ற அவர்களிடத்தில் நீங்கள் விரோதம் வந்துவிடாத நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்குங்கள் என்பதே ஒன்பதாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். மகர ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே ஐந்தாம் தேதி வரை பன்னெண்டில் இருக்கின்றார். பிறகு அவர் உங்களுடைய ராசியிலேயும் ராசிநாதன் உடன் இருக்கின்றார். பத்து கூடையவர் உங்களுடைய ராசியிலும் ராசிநாதன் உடன் இருப்பதினால் பத்தாம் வீட்டு பலன் மிக அற்புதமான வகையிலே வேலை செய்யும். குறிப்பாக பத்தாம் வீட்டு அதிபதியும் தொழில் காரணமான சனியுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியில் இருப்பதினால் கடந்த சில மாதங்களாகவும் சில வருடங்களாகவும் இருந்த தொழில் இறக்கங்கள் நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் நிச்சயமாக செய்யும். தொழிலதிபர்களுக்கும் சரி பணிபுரியக்கூடியவர்களுக்கும் சரி வேலையில் முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் கட்டாயம் காணலாம். தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வெற்றி பயணங்கள் கட்டாயம் தொடரும். பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் வரும். இடமாற்றம் நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு மாற்றங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் பட்டமும் பதவியும் ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலர் தொழில் முறையில் சம்பாதித்து வீடு வண்டி வாசல் வாகனங்களோ சொத்து சுகங்களோ வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்ற வகையிலே உயரும். அதனால் ஒரு சிலருக்கு கடன்களும் வரலாம். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஏதோ ஒரு வகையில் இனி வரக்கூடிய இந்த மாதத்தில் பத்தாம் வீட்டின் மூலமாக தொழில் வளர்ச்சியும் உத்தியோக உயரும் கட்டாயம் உண்டு என்பது நீங்கள் கட்டாயம் கடினமாக உழைக்க அந்த உழைப்புக்கேற்ற லாபத்தையும் நீங்கள் கட்டாயம் காணலாம் என்பது பத்தாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் ஆரம்பத்திலே ஆறாம் தேதி வரை பத்திலே இருந்து பிறகு அவர் பதினொன்றிலே ஆட்சி பெறுகின்றார். பதினொன்று கூடியவர் பதினொன்றிலே இருப்பதினாலும் மூத்த சகோதர சகோதரிடத்தில் மிகப்பெரிய அன்பும் அரவணைப்பும் உண்டு. இருந்தாலும் அவர்களிடத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ராகுக்கு சம்பந்தத்தினால் ஒரு சிலருக்கு சங்கடங்களும் வீண் விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம். அதனாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அவரிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றபடியாக வெற்றிக்கும் தனப்பிராப்திக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும்.
உங்களுடைய ராசிக்கு 12 குடைவர் குரு பகவான் அவர் ரெண்டில் இருக்கின்றார். ஆரம்பத்திலே சுக்கிரனும் பிறகு புதனும் சூரியனும் 12 இருக்கின்றார்கள். ஆக 12 வீட்டாதிபதி 2 இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குடும்ப செலவுகளாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது. ஒரு சிலருக்கு பயணங்களும் ஏற்படும், அந்த பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுதல் எல்லா வகையும் நன்மையை தரும். ஆக டிசம்பர் மாத பலன் மகர ராசிக்கு மகர லக்னத்திற்கும் 6 தேதிக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் வளமையும் கட்டாயம் உண்டு. ஆனால் கடினமான உழைப்பிற்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயமும் லாபம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு என்பதே டிசம்பர் மாத பலன் மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். இந்த டிசம்பர் மாதத்திற்கு உண்டான தெய்வ பரிகாரங்களை பார்ப்போம். அவரவர் பூஜை அறையில் மண்விளக்கலான 5 தீபங்களை வைத்து நெய் தீபம் ஏற்றுங்கள். அருகாமையில் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். கட்டாயம் இந்த டிசம்பர் மாதம் திருப்பாவையும் திருவம்பாவையும் படிக்க ஆரம்பியுங்கள். முடிந்தவர்கள் 108 வைணவத்தலத்தில் ஏதாவது எது உங்களுக்கு வசதியாக இருக்கின்றதோ அந்த கோயில்களுக்கோ சிவன் ஸ்தலங்களுக்கோ ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கோ சென்று ஒரு முறை தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். மறக்காமல் திருவம்பாவையும் திருப்பாவையும் இந்த மாதம் படிப்பது எல்லா வகையான அதிர்ஷ்டங்களுக்கும் நல்வாழ்வுக்கும் கட்டாயம் வித்திடும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அங்கே அருகில் கோவில் இல்லை என்றாலும் உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் கட்டாயம் நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். வழக்கமாக உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் தெய்வ வழிபாட்டின் பூஜை அறையிலே செய்வதை நிறுத்தாமல் கூடுதலாக இதை நீங்கள் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.